இப்பொழுது டாக்டர், இந்த டெங்கு நோயானது பொதுவாக ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை, அதாவது இரண்டு முறை என்று சொல்லுவோமே, அத்தனை தடவைகள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா? ஆம், இது மிகவும் சிறந்த ஒரு கேள்வி. டெங்கு நோய் நான் சொன்னது போன்று நான்கு வகையான வைரஸ்களினால் பரப்பப்படும், அல்லது நான்கு வகையான வைரஸ்களினால் உருவாக்கப்படலாம் அல்லது ஏற்படுத்தப்படலாம். ஆகவே ஒரு மனிதருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை டெங்கு நோய்கள் ஏற்படுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வருகின்ற நிலைமையிலே பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது, இந்த முதலாவது முறை வருகின்ற அந்த டெங்கு நோயானது, அந்த தாக்கமானது ஒரு சிறிய ஒரு தாக்கம் என்று தான் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது? நான் நினைக்கிறேன் இந்த கருத்து முற்றிலும் பிழையானது. முதலாவது டெங்கு நோய் ஏற்பட்டால் அது பாரதூரம் இல்லை, இரண்டாவது முறை வந்தால்தான் பாரதூரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது முற்றிலும் பிழையான ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. ஏனென்றால் சில வேளைகளில் டெங்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், காய்ச்சல் கூட இல்லாமல். டெங்கு தொற்று உங்களுக்கு ஏற்படலாம், சில வேளைகளில் காய்ச்சல் கூட இல்லாமல் காணப்படலாம். அல்லது டெங்கு நோய் உங்களுக்கு ஏற்படலாம், சாதாரண ஒரு வைரஸ் ஃபீவரை போல சிறிதளவு காய்ச்சல், சிறிதளவு உடல் அசௌகரியம் காணப்படும். அத்துடன் மூன்று நாளில் இந்த காய்ச்சல் குறைந்துவிடும். நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு இந்த டெங்கு நோய் வந்திருக்கின்றது என்று. ஆகவே முதலாம் முறை எப்பொழுது டெங்கு வந்தது என்று யாருக்கும் தெரிய மாட்டாது. ஆகவே இரண்டாவது முறை டெங்கு வரும் வரை நீங்கள் இரண்டாம் முறை எப்போது டெங்கு, முதலாம் முறை உங்களுக்கு எப்போது வந்தது என்று தெரியாமல் இருப்பதனால் இரண்டாவது முறை எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவே டெங்கு என்று கண்டுபிடிப்பது கஷ்டம். டெங்கு என்று கண்டுபிடித்தால் அதை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பேராதனை ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க. சிறுவர்களுக்கான விசேட வைத்தியசாலையிலே அதி தீவிர சிகிச்சைக்கு பொறுப்பாக இருக்கின்ற வைத்திய நிபுணர் டாக்டர் ஃபைசால் அவர்கள் கலந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் டெங்கு நோய் தொடர்பாக பல விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த டெங்கு நோயின் வகைகள் எத்தகையதாக இருக்கிறது? ஆம், இதுவும் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு கன்செப்டாக காணப்படுகின்றது. டெங்குவை பொறுத்த வரைக்கும் வைத்தியர்கள் டெங்குவை இரண்டு விதமாக பிரிப்பார்கள். ஒன்று டெங்கு ஃபீவர், டெங்கு காய்ச்சல், மற்றது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர். டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் என்று சொல்வது குருதி போக்குடனான டெங்கு காய்ச்சல். இதில் முதலாவது வகையானது டெங்கு ஃபீவர் என்று சொல்லக்கூடியது, உங்களுக்கு தெரியும் டெங்கு ஃபீவரிலே பிளேட்லெட் என்பது படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். சாதாரணமாக சொல்லுங்கள், ஒருவருக்கு 2.5 லட்சம் பிளேட்லெட்கள் காணப்பட வேண்டும். டெங்கு ஃபீவர் உள்ளவருக்கு இது படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். முதலாம் முறை செய்யும் போது 250 இருக்கலாம், அடுத்த முறை செய்யும் போது 200 இருக்கலாம், அதுக்கு பிறகு செய்யும் பொழுது 170,000, 150,000, 120,000 என்று படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். டெங்கு ஃபீவர் என்னும் நிலையில் சாதாரணமாக இது 100 விட குறைவதில்லை. 100 விட பிளேட்லெட் குறைந்து விட்டால் உடனடியாக ஒரு தகுந்த ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் போய் உடனடியாக அட்மிட் பண்ணப்பட வேண்டும். அதே போன்று டெங்கு ஃபீவர், நான் சொன்னேன் டெங்கு ஃபீவர் என்று இருக்கிறது, டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் என்று ஒன்று இருக்கிறது. டெங்கு ஃபீவரில் யாரும் இறந்து போவதில்லை. இது பொதுமக்களுக்கு மாத்திரமல்ல, வைத்தியர்களுக்கும் இது டெங்கு ஃபீவரா இல்லையா என்று கண்டுபிடிப்பது மிகவும் சவாலான, மிகவும் சிக்கலான விடயம். எந்த அறிகுறியை வைத்தும் டெங்குவா அல்லது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவரா என்று யாராலும் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான், இந்த பிளேட்லெட் குறைந்து கொண்டு வருவது. இந்த டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் எனும் நிலைமை மிகவும் மோசமானது. இதுதான் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை.